வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு காரைக்குடி சாப்பாடு. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் மொதல் தடவை நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1-4 கிராம்பு, அது கூட 1-4 பட்டை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து, அது கூடவே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிடம் ஆகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின அப்புறமா 1-2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து, அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கனை சேர்த்த அப்புறம் நல்லா மசாலா எல்லாம் சிக்கனில் சாடுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அப்படியே விட்டுருங்க. 10-15 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக தாளித்த கருவேப்பிலையை சேர்த்து இறக்குனா குழம்பு தயாராகிடும். இது மாதிரி கருவேப்பிலையை தாளித்து சேர்த்தா குழம்பு ரொம்பவே ருசியாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நன்றி.